ஸோ ஹாய் மக்களே, எஸ்பிஐ ஜேஏ 2022க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் நம்ம டீட்டெயிலாக நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேக்கன்சிஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா 5008 வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு பேஜ் டிஸ்பிளே ஆகும்னு நம்புகிறேன். தெரியுதா? ரொம்ப ஹாப்பியான நியூஸ். ஆனால் ரொம்ப நாளாக ஒரு இது போயிட்டுருந்துச்சு, எஸ்பிஐ ஜேஏலாம் வராதுப்பா, அது போஸ்ட்பாண்டுப்பா. ஆமாம், சொல்லிக்கிட்டே இருந்தோம். என்னை கூட விட்டு கிழிச்சிங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்லாம் வரவே வராது அதெல்லாம் அப்படி நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. பட் பரவாயில்ல, ஒரு வழியாக நமக்கு வந்துருச்சு மக்களே. ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வேக்கன்சிஸ். ஸோ இது ஓரளவு நல்ல வேக்கன்சிஸ் தான். மொத்தமாக 5008 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடி லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இன்னைக்கு தான் நம்ம ஐபிபிஎஸ் கிளர்க் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ ஜே நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, நம்ம மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மாக் டெஸ்ட் நியூ ஆப்பில் வந்து மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் எஸ்பிஐ ஜேஏக்கும் நம்ம சேர்த்தே கொடுத்துடலாம். ஸோ நார்த் ஈஸ்டர்ன் எங்கே போட்டிருக்காங்க, தமிழ்நாடு. தமிழ்நாடு மக்கள் லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க மக்களே. கமான் மக்களே, வாங்க வாங்க வாங்க, ஷேர் பண்ணிட்டீங்களா? ஸோ தமிழ்நாடுக்கு வந்து எங்கே கொடுத்துருக்காங்க, இந்தா இருக்குது பாருங்கள். சென்னை தமிழ்நாடுக்கு 355 வேக்கன்சிஸ் இருக்குது, பாண்டிச்சேரிக்கு 7. ஸோ ஓகே, பரவாயில்ல தான், ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான வேக்கன்சி தான். பட் எனக்கு தெரிஞ்சு மற்ற ஸ்டேட் கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு தமிழ்நாடுக்கு அதிகம் தான். மகாராஷ்டிராவுக்கு வந்து 677, 631, மற்ற எல்லாத்துக்குமே 284, 120, 120, 340. ஒரு டீசெண்டான வேக்கன்சி தான். ஸோ பெங்களூர் 316, போபால் 389. உடனே வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா? இது ஒரே ஒரு பேங்க் தான் தெரிஞ்சு, இன்க்ரீஸ் ஆகாது கண்டிப்பாக. பட் நல்ல வேக்கன்சின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்போ அப்ளை பண்ணுறது, என்ன டேட் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாத்தையுமே பார்த்துடலாமா? ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7/9/2022, அதாவது நீங்கள் 4 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 27/9, ஒரு 20 டைம் கொடுக்குறாங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே உங்களுக்கு நல்லா தெரியுதா, இந்த இடத்துல முடிஞ்சால் நான் ஹைலைட் பண்ணுறேன், கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் வில் பி கண்டக்டட் டென்டேட்டிவ்லி இன் த மந்த் ஆஃப் நவம்பர் 2022. த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வில் கண்டக்டட் டென்டேட்டிவ்லி, அதாவது என்ன சொல்கிறான்னா, டேட் அவன் சொல்லலைப்பா, என்ன சொல்கிறான்னா நவம்பரில் நடக்கும் அப்படிங்கிறான். ஓகே, டேட் சொல்ல, மேபி உங்களுக்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். செப்டம்பரில் 20 இருக்குது, அக்டோபரில் 30 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டேட் அதிகமாக தான் இருக்குது. நம்ம இந்த ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் ஐபிபிஎஸ் பிஓ முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஐபிபிஎஸ் பிஓ 15th அக்டோபரா, நம்ம இங்கே படிக்கிற ப்ரிப்பரேஷனை வந்து நம்ம அங்கே போட போகிறோம். இது ஒன்றும் நமக்கு எந்த வித ப்ரிப்பரேஷன் மற்ற எக்ஸாமுக்கு வந்து அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. 15 செப்டம்பர் வந்து ஐபிபிஎஸ் பிஓ நடக்குது, அதை முடிகிறோம். முடிச்சுட்டு இந்த எஸ்பிஐ ஜேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், அம்புட்டு தாங்க, சரியா? ஓகே, லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க மக்களே, கமான் மக்களே. ஸோ மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் எக்ஸாம் நடந்துடும், மேபி மந்த் ஆஃப் டிசம்பர் ஆர் ஜான்வரி. எனக்கு தெரிஞ்சு ஜான்வரின்னு போட்டிருக்கான், லைட்டாக டவுட் ஆகுது. ஸோ இல்லை, இது டிலே ஆயிடுச்சுன்னா அவங்க ஜான்வரி வைக்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ பெருசாக உங்களுக்கு எக்ஸ்பைர்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் கொடுக்கல. நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணிக்கோங்க, மேம் செகண்ட் வீக் தான் நடக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா செகண்ட் வீக் நவம்பரில் நடக்கும், ஆர் இல்லைனா டிசம்பரோட எண்டில் நடக்கும். ஓகேவா? எக்ஸாம் டேட் நவம்பர் 7/8/9. நான் ஸ்டைலிஷ் தமிழா. இல்லை, உண்மையிலேயே ஒரு தரமான வேக்கன்சி. சும்மா எனக்கு உடம்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, படிக்க போர் அடிக்குது அப்படிலாம் இல்லாமல் டெய்லியுமே எஃபர்ட் போட்டு படிச்சிங்கன்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். ஏன்னா வரிசையாக எக்ஸாம் இருக்குது. நம்ம பேங்கிங் செக்டாரில் மட்டும்தான் மக்களே பேக் டு பேக் வந்து ஒரு ஜூன் ஜூலைக்கு மேலே எக்ஸாம்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த ஃபேனை மட்டும் அமுத்து நல்லாயிருக்கும். தம்ப்நெயில் மட்டும் ரெடி பண்ணேன், வச்சு தம்ப்நெயிலை ரீப்ளேஸ் பண்ணணும், சரியா? ஆமாண்ணா.
இதில் ஃபைனல் இயர் அப்ளை பண்ணலாமா அதை மட்டும் பாருங்கள் மக்களே. ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக கொடுத்துருக்கான், வெறும் 9 பீச் தான். ஸோ உங்களுக்குலாம் தெரியும் எஸ்சி எஸ்டிக்கெலாம் ஏஜ் இல்லை. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு வந்து 20-28 வரைக்கும் இருக்கலாம். ஸோ பிலோ, அதாவது நீங்கள் வந்து ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா 1994 அப்புறம் வந்து நீங்கள் வந்து, அதாவது 1994 1/8/2022 இதுக்குள்ளே தான் பிறந்திருக்கணும். ஓகே, இதே நீங்கள் ஓபி, பெரும்பாலும் நம்ம ஓபிசி தான் இருப்போம், நம்ம மக்கள் நிறையா பேர் ஓபிசி தான் இருப்பீங்க, நானும் ஓபிசியில் தான் வருவேன். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2/8/94 இருக்கா, இதில் வந்து ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 2/8/91 வரைக்கும் எழுதலாம், ஏன்னா அவன் சொல்லிட்டான் ஓபிசினா 3 அப்படின்னு. ஸோ அப்போ நீங்கள் ஓபிசியில் இருந்தீங்கன்னா 31 வரைக்கும் எழுதிக்கலாம். ஜாலி தானே நமக்கு 31 கொடுக்குறாங்க மக்களே. இப்போ லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க மக்களே, கபான் மக்களே. 31 வரைக்கும் எழுதிக்கலாம். தமிழ்நாடுக்கு வேக்கன்சி 355 எஸ்சி எஸ்டிக்குனா 5 அப்படியே வேக்கன்சிஸ் பார்த்துருப்போம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 33 வரைக்கும் எழுதிக்கலாம். ஓரளவு டீசெண்டான ஏஜ் தான் மக்களே, எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் கீ பாயிண்ட்ஸ்லாம் படிப்போமா? ஸ்கிரைப் பற்றி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் உங்களுக்கு டாப் கார்னரில் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறான் அப்படின்னா, எப்பயும் போல தான், எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பெரிய சேஞ்சஸ் இல்லை மக்களே. காலங்காலமாக பேங்கிங் சிலபஸ் பிடிச்சி பார்த்தீங்கனாலே இந்த இங்கிலீஷில் 30 questions 30 marks, டைம் 20 ஒரு மணி நேரம் எக்ஸாம். ஸோ எல்லா ப்ரிலிம்ஸ் மாதிரியும் சேம் அதே தான், பெருசாக மாறலை. குவான்ஸ் 35 questions 35 marks, ரீசனிங் 35 questions 30 marks. இப்போ லிங்கை ஷேர் பண்ணுங்கள் மக்களே, கமான் மக்களே. டவுட் எல்லாத்தையுமே கேளுங்க, அதுக்கு தான் இந்த வீடியோவே. இப்போ மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட சிலபஸ் பார்க்கலாமா? அது இப்போ வீடியோஸ் போயிட்டுருக்கு, அதில் ரீப்ளேஸ் பண்ண போதும் அதே கண்டென்ட். ஸோ அதே மாதிரி தான் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செக்ஷனல் டைமிங் இருக்குது, 35 50 questions 50 marks. ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 40 questions 40 marks. குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் 50 questions 50 marks. ரீசனிங் 50 questions 60 marks. ஸோ நீங்கள் வந்து ஐபிபிஎஸ்க்கு இருக்கிறதுக்கு என்ன சிலபஸ் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க மக்களே. 1/4. இப்போ நீங்கள் ஐபிபிஎஸ்க்கு இருக்க பார்த்தீங்கனாலும் இதே மாதிரி தான், இங்கிலீஷ்க்கு வந்து 40 questions 40 marks, குவான்ஸ் 50 ரீசனிங் 50 questions 60 marks, அதே 190 questions 2 hours 40 minutes. கிட்டத்தட்ட ஐபிபிஎஸ் கிளர்க் எப்படி மெயின்ஸ் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணானோ அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறான். ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்புறமா இல்லை முன்னாடியா? ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த எக்ஸாம் நடக்குது. ஃபைனல் இயர் கேன் அப்ளை பண்ணலாமா? இருங்க அதை பார்ப்போம் எதில் கொடுத்துருக்காங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். இருங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவில் பார்ப்போம். இல்லை அப்ளை பண்ணுறதெல்லாம் அவசரப்பட்டு அப்ளை பண்ணிடாதீங்க, ஒரு 2 வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு வீடியோ போடுறோம், ஹவு டு அப்ளை. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் வீடியோ இருக்குது. இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேமெண்ட் பற்றி போட்டிருக்கான், பே ஸ்கேல் வந்து ஃபஸ்ட்டு நான் முடிச்சுக்கிறதுக்கப்புறம் டவுட்ஸ் எல்லாமே கேளுங்க. ஸ்டார்டிங் பேசிக்ஸ் பே 19,900. ஸோ ஆக்சுவலி இது பேசிக்ஸ் பே மக்களே. இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அச்சார் அலோவன்ஸ், அந்த அலோவன்ஸ், இந்த அலோவன்ஸ், ரெண்ட் அலோவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 30,000 வரைக்கும் தான் நிப்பாட்டுவான். இந்த பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு அந்த அலோவன்ஸ், இந்த அலோவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க அலோவன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். எக்ஸாம் ஃபீஸ் 750 rupees. இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கேன் ஃபோட்டோகிராஃப் வந்து எப்படி இருக்கணும் இதெல்லாம் அப்ளை பண்ணுறதை பற்றி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு ரீசெண்டாக ஒரு 6 எடுத்த ஃபோட்டோ அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா எப்போ பார்த்தாலும் இந்த எக்ஸாம் எக்ஸாம் நடக்கிறப்ப சார் பழைய ஃபோட்டோ அப்ளை பண்ணிட்டேன் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, எக்ஸாமில் ஒரு ஃபோட்டோ அப்ளை பண்ணுவாங்க, ஒட்டுறப்போ ஒரு ஃபோட்டோ, கொண்டு போகிறப்போ ஒரு ஃபோட்டோ, இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து ஒரு ஃபோட்டோவை பிரச்சனை வரும். ஸோ ரீசெண்டாக ஒரு எடுத்த ஃபோட்டோ அப்ளை பண்ணுங்கள், சைன் ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ப்ளூ ஆர் பிளாக் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் வந்து அவ்வளோதான் மக்களே, பரவாயில்ல நச்சுன்னு ஒரு 9 நிமிஷம். ஸோ எக்ஸாம் சென்டர் எங்கே நடக்குதுன்னு நான் பார்த்துறேன், தமிழ்நாடு வாங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து எங்கள் டாப்பில் இருக்கு பாருங்க, இந்தா சாரி சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகர்கோயில், ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். ஸோ எப்பையும் போல் ரெகுலராக எங்கெங்க நடக்குமோ அந்த இடத்துல தான் எக்ஸாம்ஸ் நடக்குது. ஸோ கீழே வந்து ஃபோட்டோகிராஃப், இமேஜ், ஸ்கேனிங், டாக்குமெண்ட்ஸ் இதை பற்றி போட்டிருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் மக்களே, என்னென்னா ஒரு எப்பையும் போல் ஃபோட்டோ, அதே மாதிரி இந்த டிக்ளரேஷன்ஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் கேட்பாங்க, சைன் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பக்காவாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு ப்ரௌசிங் சென்டர் போங்க, எல்லா ப்ரௌசிங் சென்டர்லையும் அவங்க கேட்குற டைமென்ஷன்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தம்பு சைன் அப்படின்னா அது பிளாக் இங்க் பென்னில் தான் கேட்குறாங்க, ப்ளூன்னு சொல்லலை, பட் பிளாக், பிளாக்கில் போடுங்க. அதுக்கப்புறம் சைஸ் ஆஃப் ஃபைல் 10 KB 20 KB இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்பயே நீங்கள் க்ராப் பண்ணி பக்காவாக வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப தெரியலை, நான் ரொம்ப பிகினர்ஸ் தான் ஃப்ரெஷர் அப்படின்னா ஒரு ப்ரௌசிங் சென்டர் போங்க, இதெல்லாம் அவங்களே ரெடி பண்ணி பக்காவாக கொடுத்துருவாங்க. தப்பு தப்பாக அப்ளை பண்ணாதீங்க, ஓகே? ஸோ இதை பற்றி நம்ம ஃபர்தராக ஹவு டு அப்ளை வீடியோவில் பேசலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஜென்ரல் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க மக்களே. இல்லை டவுட் ஆட் பண்ண, டவுட் சொல்லுங்கள் மக்களே. டிக்ளரேஷன் டிஓபி இருக்கா? இல்லை, இங்கே கீ பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட டேட், அப்ளை பண்ணுறதுக்கான டேட் 7/9/4 ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம் வந்து நவம்பர் 2nd week கணக்கு வச்சுக்கலாம், ஏன்னா டேட் மென்ஷன் பண்ணலை, மொட்டையாக கொடுத்துருக்கான் இந்த மாதிரி நவம்பரில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு. செகண்ட் வீக் அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் நவம்பர் ஒரு 2 மாதம் இருக்குது, தாராளமாக 60 நாள் இருக்குது, ஒரு நல்ல டைம் தான். எக்ஸாம் டேட் கார்த்திகேயன், அதான் அவன் மென்ஷன் பண்ணலை, நவம்பர் 2nd week அவன் டேட் மென்ஷன் பண்ணலை, ஜஸ்ட்டு நவம்பரில் நடக்கும் மொட்டையாக கொடுத்துருக்கான். இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் வில் பி கண்டக்டட் இன் த மந்த் ஆஃப் நவம்பர். ஸோ இனிமேல் தான் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நல்ல வேக்கன்சி தானா ப்ரோ? நல்ல வேக்கன்சி தான். 5000 இந்தியா ஃபுல்லாக நல்ல வேக்கன்சி, தமிழ்நாடுக்கு ஐபிபிஎஸ் கிளர்க்கை விட நமக்கு அதிகம்தான் இருக்குது, நல்ல வேக்கன்சி. இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் எங்கே போட்டிருக்கான்னு பாருங்கள். ஃபைனல் இயர் அப்ளை பண்ணலாமா நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. எங்கே இருக்குது ஃபைனல் இயர்? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் செஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி ஆப்லேயும் SBIக்கான கிராஷ் கோர்ஸ் நேற்று தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஐபிபிஎஸ் ஆர் SBIக்கான கிராஷ் கோர்ஸ், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை பை. ஸோ இவ்வளோ தான், ஒரு குட்டியாக இந்த வீடியோஸ் இருக்கும். வேறு டவுட் இருந்துச்சுனாலும் நம்மளை ஃபர்தராக இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஐடி கனீஷ்குமார், அதில் என்னை ஃபாலோ பண்ணி கேளுங்கள். கனீஷ்குமார், உங்களுக்கு முடிஞ்ச அளவு நான் ஹெல்ப் பண்ணுறேன். டிக்ளரேஷன் சிக்னேச்சர் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணலாம். மெயில் பண்ணுங்கள் என்னென்னு. ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை பை.